வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் குமரேசன் பேசுகிறேங்க. இப்போ நான் என்ன இப்போ வீடியோ போட்டுக்கிறேன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தென்னமரத்தினுடைய வீடியோ போட்டுக்கிறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவினாசி பக்கத்தில் சேவூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து நான் எடுத்துக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தென்னமரத்துக்கு என்ன உரம் கொடுத்தாங்க அப்படின்னா, நம்ம நெட்சர்ப்பினுடைய ஆர்கானிக் பயோஃபிட் ப்ராடக்ட் கொடுத்தாங்க. நம்ம கொடுத்ததுனால என்ன பலன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரசாயன உரத்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ரசாயன உரம் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 45 நாளைக்கு ஒரு வெட்டு வெட்டிட்டு காய் வெட்டுவாங்க. அப்படி வெட்டும்போது ஒரு வெட்டுக்கு உங்களுக்கு 5000 காயிலேருந்து 7000 காய் வரைக்கும் வெட்டிட்டு இருந்தாங்க 45 நாளைக்கு ஒருக்கா. அது மட்டும் இல்லாமல் குரம்பைகள் வந்து ஏகப்பட்ட குரம்பை கொட்டும் அப்படின்னு அந்த காட்டை நிர்வாகம் பண்ணுறவர் சொன்னார். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு கூடை குரம்பை கொட்டும், அந்தளவுக்கு காய் நிற்கவே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தார். அப்போ தான் நம்ம ப்ராடக்ட் கொடுக்க ஆரம்பித்தோம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேப்பப்பு இன்டாக்கும் ஃபஸ்ட்டு கொடுத்தோம். அதுக்கடுத்தது செட்டு NPK 3 ஒவ்வொரு லிட்டரு, சிம்ரிச்சு 6 லிட்டரு இது கொடுத்தோம். உங்களுக்கு 100 லிட்டர் தண்ணியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் கலந்து ஒவ்வொரு மரத்துக்கு 2-2 லிட்டரு உங்களுக்கு வேரில் ஊற்றிட்டுருந்தோம். அப்படி கொடுக்கும்போது என்ன என்ன பலன் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னை மரத்தினுடைய அந்த குரம்பை கொட்டுறது ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த வரி நோய்னு சொல்லுவாங்க, காயில் வரி நோய் சொல்லுவாங்க, அந்த வரி நோய் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிடுச்சு. கீழே மேலே இருக்கிற பிஞ்சு வைக்கிறதுல வந்து இப்போ வந்து வரி நோய் ஒரு 90% கண்ட்ரோல் ஆயிடுச்சு. கீழே இருக்கிறதுல பழைய காயில் அந்த வரி நோய் இன்னும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த வெள்ளைப்பூச்சி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த வெள்ளைப்பூச்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை கொடுக்க ஆரம்பித்து ஒரு 45 நாளில் அந்த பூச்சிகள் எல்லாமே அப்படியே கொட்டிடுச்சு. அந்த புதுக்கூறுத்தில் அந்த பூச்சிகள் வந்து எதுவுமே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து 2 வகையான மரம் வச்சுருந்தாங்க அந்த காட்டில். ஒன்று வந்து நெட்ட ரகம், இன்னொன்று குட்ட ரகம். நெட்ட ரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 காய் வரைக்கும் ஒரு குலைக்கு வச்சுருக்குது. அதே மாதிரி குட்ட ரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-60 காய் வரைக்கும் வச்சுருக்குது. 2 வகையான மரம் வச்சுருக்காங்க. எல்லாமே ஒரு 8 வருஷம் நான் பார்க்குறேன். இப்போ ஃபோட்டோவில் பார்க்குறது எல்லாமே 8 வருஷம் மரம். இப்போ நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஒரு 4 டேஸ் முன்னாடி தான் இந்த காய் வெட்டி வைக்கிறாங்க. உங்களுக்கு முதல் வெட்டு ரசாயனம் கொடுத்தப்போ 7000 காய் வெட்டினீங்க. நாம் கொடுக்க ஆரம்பித்து முதல் வெட்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14000 காய் வெட்டினாங்க. அதுக்கடுத்து ஒரு 21000 காய் வெட்டிக்கிறாங்க. நாங்கள் இப்போ 2 டைம் கொடுத்து இப்போ 3வது டைம் கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா, பருப்போட திக்னஸ் வந்து அதிகமாக இருக்குது. உங்களுக்கு கொப்பரைக்காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா மொதல் 11 காய்க்கு 1 கிலோ வந்து தான், இப்போ 6 காய்க்கு 1 கிலோ வருது. அதே மாதிரி இளநீரில் வந்து மொதல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/4 லிட்டர் இளநீர் வரும் அப்படின்னு நாங்கள் ரசாயன உரம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 லிட்டர் to 1 லிட்டர் இளநீர் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. அதேமாதிரி இப்போ மட்டைகள் வந்து நல்லா க்ரீனிஷாக இருக்குது. மட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், மட்டை வந்து நல்லா க்ரீனிஷாக இருக்குது. அப்போ மட்டை க்ரீனிஷாக இருக்கும்போது நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்குது. ஓகே, தேங்க்யூ.